ஊர்ல இருக்கு இந்த ஜோதி பிரியாணி, வேலூர் அண்ணா சாலையில இருக்கிற மன்னா பிரியாணி, வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அம்மா பிரியாணி, சிஎம்சி ஆப்போசிட்ல இருக்கு இந்த பஞ்சி பிரியாணி, ஆம்பூர் பைபாஸ் ரோட்ல இருக்கு இந்த காக்கா பிரியாணி, ஆம்பூர்ல ஒரிஜினல் ஸ்டார் பிரியாணி. இன்னைக்கு நம்ம ஒரு அல்டிமேட் பிரியாணி கம்பாரிசன் பார்க்க போறோம். அது என்ன அல்டிமேட் கம்பாரிசன் பாக்குறீங்களா? வேலூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல எப்பவுமே மக்கள் இந்த ஏழு கடையை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அவ்வளோ சுவையா தரமான பிரியாணி வாங்கிட்டு வராங்க மக்களுக்கு. அப்படிப்பட்ட பிரியாணியை இன்னைக்கு நம்ம ஒரே இலையில, நம்ம நேர்ல போய் வாங்கிட்டு வந்த பிரியாணி ஒரே இலையில சாப்பிட்டு பார்க்க போறோம். வேலூருக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்குங்க, பிரியாணி சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேயுமே வேலூரோட பிரியாணி அப்படி பெருமையா பேசுவாங்க. அப்படிப்பட்ட பிரியாணியை ஒரு இலையில வச்சு நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த அல்டிமேட் ஏழு பிரியாணி என்னன்னு தெரியுமாங்க? வேலூர்ல இருக்கிற மன்னா பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி, ஜோதி பிரியாணி, வேலூர் அம்மா பிரியாணி, பந்தி பிரியாணி, எஸ்பிஆர் பிரியாணி, ஆம்பூர்ல இன்னொன்று ஃபேமஸான காஜா பிரியாணி, இதுதாங்க அந்த ஏழு பிரியாணி. வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம ஏழுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதுதான் பெஸ்ட்டு, இது நல்லா இல்லைன்னு சொல்ல. எனக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. இது ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மசாலா வந்து ரொம்ப நெஞ்சு எரிச்சல் இல்லாமல் உள்ளே போகும்போது சூப்பராக இருந்ததுங்க. பீஸ் கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதேமாரி சிக்கன் பிரியாணியில் எஸ்பிஆர் பிரியாணி வந்து அந்த மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் வந்து அந்த எஸ்பிஆர் பிரியாணியில் இருந்துச்சுங்க. அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த காஜா சிக்கன் பிரியாணி வந்து இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, என்ன சொல்றது, ஒரு நார்மலான இதில் தான் இருக்கு. பட் வந்து இது நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, சூப்பராகவே இருக்கு. இதுவும் ஜோதி பிரியாணி வந்து மசாலா நல்லா இறங்கியிருக்கு, பட் பீஸில் வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா இறங்கியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த ஜோதி பிரியாணியில். பந்தி பிரியாணி வந்து ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுதான் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. பட் அதுவும் சூப்பராகவே இருந்தது, பீஸ் எல்லாம் சூப்பராக வச்சிருக்கிறாங்க. அம்மா பிரியாணி இது தாறுமாறாக இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீஸ்லேருந்து ரைஸ் எல்லாமே நல்லா பாயில் ஆகி சூப்பராகவே இருக்குது. குடிமகன்களுக்கு ஒன்று சொல்லி விரும்புகிறேன், சரக்கச்சா தான் போதைன்னு நினைக்கிறீங்க நீங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டாவே எனக்கு நல்லா போதையிறோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த பிரியாணி எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம். எனக்கே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏழு பிரியாணியே ஒரே இடத்துல சாப்பிடும் போது வந்து அவங்க ரொம்பவே குவாலிட்டி குறையாமல் எல்லாத்துலேயும் கொடுத்துக்கிறாங்க. இந்த வீடியோ ஒரு 5000 லைக்ஸ், நான் சொல்லுறது வியூஸ் இல்லைங்க, லைக்ஸ் போச்சுன்னா ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட்டு டாப் 10 பிரியாணி நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Keep supporting. Bye.